அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். நம்மள எல்லாருமே வருஷத்தில் ஒரு முறையாச்சும் பாதிக்கப்படுற பிரச்சனை என்னென்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிற டயரியா தான். அந்த பிரச்சனைனால பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட போயிருப்பீங்க. அவர் ஒரு நாலஞ்சு மாத்திரைகளை கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு மாத்திரை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளாக இருந்திருக்கும். அதே மருத்துவர் ஒரு மறுபடியும் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள வாந்தியோ இல்லை பேதியோ ஏற்பட்டு அங்கே போயிருந்தீங்கன்னா அவர் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை தவிர்த்துட்டு மற்ற மாத்திரைகளை வந்து கொடுத்துருப்பாரு. அது ஏன்னு யோசிச்சிருப்பீங்களா? ஏன்னா நான் முதல்ல சொன்னது வந்து அக்யூட் இன்ஃபெக்டிவ் டயரியா, கிருமிகள்னால ஏற்படுறது. இரண்டாவது ஃபுட் பாய்சனிங். இது ரெண்டுக்கும் அப்படி என்ன சார் வித்தியாசம்? ரெண்டுமே வந்து பேதி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லாரும் கண்டிப்பாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்க. அது என்னென்னா டயரியா, டிசென்ட்ரி, இது ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தமுள்ள வார்த்தைகள் கிடையாது. நம்ம பேச்சு வழக்கத்தில் வந்து இரண்டையுமே வந்து ஒரே அர்த்தமாக வயிற்றுப்போக்குக்கு பயன்படுத்திட்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அண்மையில் வந்து என் நண்பர் வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவர் கூப்பிட்டுருந்தாரு, மச்சி வந்து எனக்கு நேற்று நைட்லேருந்து டிசென்ட்ரியாக போயிட்டுருக்கு அப்படின்னாரு. நான் எவ்வளோ ரத்தம் போகுது மச்சி அப்படின்னு கேட்டேன். ரத்தமெல்லாம் இல்லைடா, வெறும் வந்து இந்த லூஸ் மோஷன் தான் வந்து போயிட்டே இருக்குது, ஒரு 7-8 தடவை போயிட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், மச்சி டிசென்ட்ரினா வந்து ரத்தம் போகிறது அப்படின்னு ஆரம்பித்தேன். உடனே அவர் நிறுத்திட்டு, மச்சி என்னோட ஒரே டாக்டர் ஃப்ரெண்டு நீ தான், அது எனக்கு தெரியுது, பட் காலையிலேருந்து வந்து நான் டாய்லெட்லே தான் உட்காந்துட்ருக்கேன், கிளாஸை வந்து அப்புறமா எடு, தற்போது வந்து ஒரு மெடிசின் அமுச்சு விடு, அப்புறமா ஒரு வீடியோ போடு, நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ டயரியா என்பது பார்த்தோம்னாங்க, நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு 1 தடவை இல்லை 2 தடவை மோஷன் போவோம். அப்போ 2க்கும் மேலே தடவை வந்து நம்ம மோஷன் போனாலோ இல்லை அந்த மோஷன் போகிறதுனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக போகுது, இப்படி இருந்தால் மட்டும்தான் அதை டயரியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டிசென்ட்ரி என்பது பார்த்தோம்னா அளவு அதிகமாக இருக்கணும், அதே சமயம் அந்த மோஷனில் சளி கலந்த மாதிரி இதை மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரத்தம் கலந்த மாதிரி போனால் அதை டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இரண்டுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா இரண்டையும் ஏற்படுத்துகிற கிருமிகளினுடைய வகை பார்த்தோம்னா வித்தியாசப்படுங்க. ஏன்னா டிசென்ட்ரிக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக நாள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதற்கான வித்தியாசமே. முதல்ல இன்ஃபெக்டிவ் கேஸ்ட்ரோஎன்டரிட்டிஸ் இல்லைன்னா அக்யூட் டயரியல் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்த்துடலாங்க. இதில் என்னென்னா நம்ம சுத்தம் செய்யாத உணவை சாப்பிட்றது, இல்லை பழங்களை வாங்கி அப்படியே கழுவாமல் சாப்பிட்றாங்க, சுத்தம் செய்யப்படாத தண்ணீரை வந்து குடிக்கிறாங்க, அதில் வந்து கிருமிகள் இருக்குது. அந்த கிருமிகள் வந்து நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு அது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். இதை இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம், மல்டிப்ளை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் குடலினுடைய உள்பகுதியில் போய் இது பாதிப்பு ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துங்க. சரி, இது பாக்டீரியா மட்டும்தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள்னு சொல்கிற பேராசைட்ஸ் எல்லாமே இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். பட் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். நார்மலாக வந்து வைரஸ்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். சொல்லப்போனால் 1 நாள் இல்லை 2 நாள்லேயே வந்து வைரஸ்னுடைய இன்குபேஷன் பீரியட் முடிஞ்சிடும். ஸோ உடனே வந்து டைரியா வந்து ஏற்பட்டுரும். பெரும்பாலும் வந்து குழந்தைகள் தான் இந்த வைரல் டைரியானால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த பாக்டீரியாக்கள் பார்த்தோம்னாங்க 2 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து அந்த இன்குபேஷன் பீரியடை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அது இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் இந்த ஒட்டுண்ணிகள் பார்த்தோம்னா 2-3 வாரம் கூட எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துங்க. ஸோ இந்த மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை ஆன்டி மைக்ரோபியல்ஸ் எப்போ பயன் தரும்? இந்த ஒட்டுண்ணிகள் ஆகட்டும் இல்லை பாக்டீரியானால் வந்து டயரியா ஏற்படுது, வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பயன் தரும். ஆனால் குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து வைரஸ்னால தான் இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுது. அதனால் தேவையில்லாமல் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இரண்டாவது வகை ஃபுட் பாய்சனிங். பலரும் வந்து ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு கேட்ட உடனே, சார் நச்சு பொருட்கள் வந்து உணவில் இருக்கும் அதை சாப்பிட்டதுனால ஏற்படுதா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, ஃபுட் பாய்சனிங் அப்படின்றது டாக்ஸின்ஸ் அப்படின்ற நச்சு பொருட்களை பாக்டீரியாக்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த உணவில். நம்ம அது தெரியாமல் சாப்பிடும்போது அது குடலுக்குள்ளே போய் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துது. சார் இதுவும் வயிற்றுப்போக்கு தானே, என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதில் பாக்டீரியாக்கள் டைரெக்டாக உள்ளே போகாது, அந்த டாக்ஸின்ஸ் ஆல்ரெடி உருவாகி இருக்கும். இதை ப்ரீஃபார்ம்டு டாக்ஸின்ஸ்னு சொல்லுவோம். அதனால் 1 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்கு உள்ளே வந்து பாதிப்பை இது ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பெசில்லஸ் சீரியஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாங்க. இந்த பாக்டீரியா அதிகளவு வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற இந்த சாதத்தில் தான் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே வந்து பாதி
இந்த சாதத்தை வந்து வடித்து வச்சுருவாங்க. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கும்போது சூடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த இதில் மட்டும்தான் இது எமிட்டிக் டாக்ஸின் அப்படின்ற ஒரு வகையான நச்சு பொருட்களை இந்த பெசிலஸ் சீரியஸ் பாக்டீரியா வந்து உருவாக்கி விட்டுருக்கும். ஸோ மறுபடியும் இவங்க வந்து சூடு தான் பண்ணுவாங்க, பட் அந்த சமயத்தில் அந்த பாக்டீரியா தான் அழிஞ்சு போகுமே தவிர அந்த டாக்ஸின் வந்து அழியாது. நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்திலே அந்த பாதிப்பு நிறைந்த டாக்ஸின்ஸ் இருக்கிற ஃப்ரைட் ரைஸை நம்ம சாப்பிடும்போது அது வந்து வாந்தி பேதியை ஏற்படுத்துங்க. ஸோ ஒவ்வொரு உணவுக்கும் வந்து இந்த டாக்ஸின்ஸ் வந்து மாறும். ஒவ்வொரு பாக்டீரியா ஒவ்வொரு வகையான டாக்ஸின்ஸை ஏற்படுத்தும். அதுவும் வந்து டைம் டியூரேஷன், நான் சொன்ன மாதிரி ஒரு சில பாக்டீரியா 1-6 மணி நேரத்துலேயே வந்து வாந்தி பேதியை ஏற்படுத்தும், இன்னொன்று வந்து 8 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் கழித்து தான் வந்து இந்த பேதி பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. ஸோ பாக்டீரியாக்கள் வந்து உள்ளே போகிறதில்லை, அதனால் நீங்கள் தவறுதலாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளை வந்து எடுத்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. சரி சார், ரெண்டுமே வந்து பேதி தானே, நான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிற ஒரு மாத்திரை சேர்த்து எடுக்கிறதுனால என்ன சார் இப்போ வித்தியாசம் வந்திருக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அப்படி கிடையாது. இப்படி தேவையில்லாமல் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் தேவையில்லாமல் வந்து அழிக்கப்படும். இதனால் என்னாகும்னா பிற்காலத்தில் நீங்கள் வேற ஒரு பிரச்சனைக்காக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிராக ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற கிருமிகள் வந்து நிறையா உங்கள் குடலில் இருக்கும். இதனால் பிற்காலத்தில் சூடோமோ மெம்பரேனஸ் என்ட்ரோகோலைட்டிஸ் அப்படின்ற ஒரு வகையான குடலில் பல மெம்பரேன்ஸு திட்டா ஏற்படுத்தி அந்த குடலே வந்து சுருங்கி போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் பஸ்ஸுன்னு சொல்கிற சீல் பிடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதை ஏற்படுத்துகிற பாக்டீரியா பேர் வந்து கிளாஸ்ட்ரிடியம் டிஃபிசில். ஸோ தேவையில்லாமல் மருத்துவரனுடைய பரிந்துரை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்காதீங்க. என்ன சார், சாதாரண வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து இவ்வளோ சீரியஸாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ ஒவ்வொரு தடவை வந்து லூஸ் மோஷன் போகும்போதும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நிற்க முடியுமா சார், ப்ராக்டிக்கலி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல வரலைங்க. 2-3 தடவை வந்து ஒரு நாளைக்கு இந்த லூஸ் மோஷன் பிரச்சனை ஏற்பட்டாலும் தாராளமாக நீங்கள் ஹோம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பட் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுக்காதீங்க. அதைத்தான் நான் வந்து மறுபடியும் வந்து வலியுறுத்துகிறேன். ஏன்னா இந்த எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இந்த ஃப்ளூயிட் லாஸ் ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்லேயே வந்து ஜூஸஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதற்கு வந்து ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் பேக்கெட்ஸ்னு சொல்லிட்டு மெடிக்கல்ஸில் வந்து விற்கும். அதை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தாகம் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து நீங்கள் அதை குடிச்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து எனக்கு எப்படி சார் நான் வந்து கண்டுபிடிக்கிறது, நான் தேவையான அளவு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய யூரின் வந்து மஞ்சளாக போகக்கூடாதுங்க. ஸோ அப்படி வந்து யூரின் வந்து மஞ்சளாக போகாமல் வெள்ளையாக போகுதுன்னா ரொம்பவே நல்லது. இல்லை லேசாக வந்து மஞ்சள் கலராக போகுதுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து வந்து உங்கள் உடலில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக வந்து வயிற்றால் போகிறத பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வரும் நாட்களில் ஒவ்வொரு வியாதியாக வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துடலாம். அடுத்த பதிவில் வந்து டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். அதனால் ஏற்படுற பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் அதற்கு எப்பெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிற பரிசோதனைகள் செய்யணும், ட்ரீட்மெண்ட் முறைகள் பற்றி விரிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.